சமீப காலமாக தலைநகர் சென்னையில் இருக்கின்ற பூர்வக்குடி மக்களாக இருக்கின்ற உழைக்கும் வர்க்கங்களாக அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்கின்ற மக்களை குறிவைத்து கருப்பு பண முதலாளிகளும் பன்னாட்டு தொழில் முனைவரோடைய பிரதிநிதிகளாகவும் இருக்கின்றவர்கள் நிலங்களை வாங்கி அடுக்குமாடி நட்சத்திர குடியிருப்புகளை கட்டுவதோடு மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கின்ற இந்த உழைக்கும் வர்க்க மக்களுடைய குடியிருப்புகளை அகற்றப்பட வேண்டும் என்ற நவீன தீண்டாமை கண்ணோடுதான் இந்த பிரச்சனையை அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று ராஜாநாமலைபுரத்தில் கோவிந்தசாமி நகரில் இருக்கின்ற குடியிருப்புகள் காவல்துறை உதவியோடு நீதிமன்றத்தின் தீர்ப்பை காட்டி பள்ளி மாணவருடைய அரசு பொதுத் தேர்வு காலங்கள் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் அந்த மாணவருடைய எதிர்காலத்தை பாழ்படுத்துகின்ற விதத்தில் வீடுகளை முன்னெச்சரிக்கை இல்லாமல் இடித்து அப்புறப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பொதுப்பணித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி இங்கிருக்கின்றவர்களை மிக கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசிய காரணத்தினால் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த கண்ணையன் என்கின்ற தோழர் தன்னுடைய உயிரை கொடையாக தந்து ஊமைகளாக இருக்கின்ற எங்கள் மக்களை பாதுகாத்து தாருங்கள், இந்த ஊரை பாதுகாத்து தாருங்கள் என்று அவர் ஒரு ஈகியராக இன்றைக்கு மரணித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திராவிட பழங்குடி மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் ஒரு பக்கம் இருப்பினும் 1971 இந்த பகுதி குடிசை மாட்டு வாரிய இடமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழும் இங்கு இருக்கின்ற குடியிருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் கெனால் பகுதி அல்ல. கெனால் பகுதிக்கு தேவையான இடங்களை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு வழிப்பாதையாக அந்த பக்கம் இருப்பவர்கள் மீது இடிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு பக்கத்தில் 45 மட்டும் எடுக்க வேண்டும், அங்கு இருக்கின்ற மக்களையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. இது நீதி அல்ல, இது அநீதி. பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்புடைய அந்த முதலாளி ஒரு நவீன தீண்டாமை கண்ணோடுதான் ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஒரு தாய்ப்பிள்ளைகளாக உழைக்கும் வர்க்கமாக இருக்கின்ற அந்த மக்கள் மீது அவருடைய பார்வை படக்கூடாது என்ற விதத்தில்தான் அங்கே நவீன தீண்டாமை திரை கட்டப்பட்டிருக்கிறது. வரும்போது நாங்கள் பார்த்து கொண்டே தான் வந்தோம். அவர்களும் மனிதர்கள்தான், நாமும் மனிதர்கள்தான் என்பதை ஏன் அந்த பணம் படைத்தவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த அநீதியான தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து இந்த மக்களை இங்கிலேயே குடியிருக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை. ஏழையின் சிரிப்பினிலே இறைவனை காண்போம் என்று அண்ணாவுடைய மணிவாசகத்துக்கு ஒப்ப இந்த மக்களுடைய சிரிப்பில் ஆட்சி இருக்க வேண்டும். வருகின்ற வழியில் பார்த்தேன், ஏராளமான வீடுகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய புகைப்படம் இருக்கிறது. கட்சிகளை கடந்து இங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே காவல்துறையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டும். இந்த மக்களுடைய சகஜ வாழ்க்கைக்கு, சகோதர வாழ்க்கைக்கு ஊறு விளைவிக்காமல் அரசு நடந்து கொள்ள வேண்டும். அவதூறாக பேசுகின்ற, அவமரியாதை செய்கின்ற அந்த அரசு அதிகாரிகளை உடனடியாக இனம் கண்டு அடையாளம் கண்டு அவரை பணியிட நீக்கம் செய்திட வேண்டும். அவருடைய பணி மட்டும்தான் அவருக்கு முக்கியம். இங்கிருக்கின்ற மக்களுடைய வாழ்வுரிமையும் வாழ்வாதாரத்தை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. இங்கிருந்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்களை அனுப்பிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு எப்படி மீண்டும் வருவார்கள்? எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக தக்க தீர்வினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எடுத்திட வேண்டும் என்பதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் வேண்டுகோளாக நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். உயிர்க்கொடை தந்திருக்கின்ற பாகமாக தோழர் கண்ணையன் அவர்களுக்கு
எங்களுடைய வீர வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். அப்படி உயிர்கொடை வீண் போகக்கூடாது. அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த ஊரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஓமையாக இருக்கிற இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று உயிர்கொடை தந்தாரோ அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றேன். நிரம்ப தலைவர்கள் வந்து இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் மனது வைத்து இந்த மக்களை இதே இடத்தில் வாழ்வதற்கு உத்தரவாதத்தை வழங்கிட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கின்றேன். துவக்கத்தில் சொன்னதைப் போன்று தலைநகர் சென்னை வடவர் ஆதிக்கத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அவலத்தை எதிர்காலத்தில் உருவாக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அருகாமையில் இருக்கின்ற அந்த குடியிருப்புகள், கட்டப்பட்டிருக்கின்ற புதிய குடியிருப்புகள் கூட கோவில் நிலத்தில்தான் கட்டப்பட்டிருக்கிறது. முறையாக சட்ட விதிகளை பின்பற்றி அந்த குடியிருப்புகள் கட்டப்படவில்லை என்பதையும் பரிசீலனை செய்திட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம்.